அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை ஐந்து நாட்களில் செய்ய முடியும் ஏ மட்டும் அதை எட்டு நாட்களில் செய்ய முடியும் பி மட்டுமே அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்ய முடியும் இந்த கேள்வியில் ஃபஸ்ட்டு ஏயும் பியும் இணைந்து அந்த வேலையை ஐந்து நாட்களில் செய்யறதாக சொல்லியிருக்காங்க இதை நான் ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதுகிறேன் ஏ பிளஸ் பினால் ஏயும் பியும் இணைந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம் எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க ஐந்து நாள் இந்த ஐந்தை நான் ஐந்துனே எழுதாமல் அதை அப்படியே தலைகீழா ஒன்று பை ஐந்துன்னு எழுதிக்கிறேன் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏயும் பியும் இணைந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ அதே போல் ஏ மட்டும் அப்படின்னு சொன்னதுனால நான் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கிறேன் எட்டு நாளில் வேலையை முடிப்பார் ஸோ அதை தலை கீழாக ஒன்று பை எட்டு அப்படின்னு எழுதிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த அஞ்சுக்கும் எட்டுக்கும் எல்சியமான நாற்பதை எடுத்துக்கிறேன் கீழே இருக்கக்கூடிய இரண்டு எண்ணையும் நாற்பதாக மாற்றுறதுக்காக இங்கே மேலையும் கீழையும் எட்டால் பெருக்க போகிறேன் இங்கே மேலையும் கீழையும் ஐந்தால் பெருக்க போகிறேன் ஓர் எட்டு எட்டு ஐ எட்டு நாற்பது ஓர் அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது இப்போது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு எட்டு பை நாற்பதுன்னு நமக்கு கிடச்சிருக்கு எனக்கு பி மட்டும்தான் வேணும் ஸோ இந்த ஏ ப்ளஸ் பியிலேருந்து இந்த ஏவை நான் எடுக்க போகிறேன் இந்த ஏவை நான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறேன் ஸோ இங்கே இருக்கிற ஏ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனா மைனஸ் ஏவாக மாறிடும் இதில் ஏவுக்கு பதிலா நான் இந்த அஞ்சு பை நாற்பதை போட போறேன் சோ எட்டு பை நாற்பது மைனஸ் அஞ்சு பை நாற்பது எட்டுல அஞ்சு போயிடுச்சுன்னா மூணு ஸோ மூணு பை நாற்பது அப்போது பி தனியாக ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு மூணு பை நாற்பது அப்போ முழு வேளையும் அவர் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இதை தலைகீழாக எழுதணும் நாற்பது பை மூணு நாற்பதை மூணால வகுக்கணும் இங்கே ஒரு மூணு மூணு மும்மூணு ஒன்பது பாக்கி உள்ள ஒன்றை மூணால வகுக்க முடியாது ஸோ அதை ஒன்று பை மூணுன்னே வச்சுக்கிறேன் பதிமூணு ஒன்று பை மூணு நாட்களில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை செய்து முடிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்